எங்க நானுங்க வந்து எங்க பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கிறோம். நான் வந்துங்க இப்போ வந்து கோஸ் பொரியல் நான் செய்கிற மாதிரிங்க. அப்போ கருவேப்பிலை ரசம் வைக்கலான்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கோஸ் எல்லாம் இப்படி கொண்டு வைக்கிறதுக்கு அதை எடுத்து இப்படி எடுத்து அறுத்து போட்டோம்னா அப்பாய் செஞ்சோன்னா நல்லா இருக்குங்க. அதுக்கு அவர் பாருங்க ஒவ்வொன்று ஒவ்வொன்றும் எடுத்துருக்கிறாரு பாருங்க, நல்லா கரெக்டாக தெரிஞ்சாங்க. நீங்கள் இது மாதிரி அடுத்து இது மாதிரி இப்படி இதுவாக இப்படி வச்சு எடுத்து போட்டுங்க. நம்ம நல்லா இருக்கு, கொஞ்சம் தேங்காயும் போடணும் இது வந்து அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். எங்க நாங்கள் எங்கூர் நான் செய்யணுங்க, இதையே நான் செஞ்சு எங்க பொண்ணுகளுக்கெல்லாம் கொடுப்பேன். இது நல்லா இருக்குங்கிறது நீங்க செய்யணுங்க, இதையே இப்படி அறுத்து போட்டு கரெக்டா இருக்கணுங்க. இது வந்து ஒரே மாதிரிங்க அறுத்து Good job. அப்படிங்களா, இது மாதிரி அஞ்சு வருங்க. அதே மாதிரி இருக்கும் நிமிஷம் அதே மாதிரி அஞ்சு பார்த்தீங்களா, இப்படி இருக்கணும். பலவாக இந்த கோணம் இப்படி இருக்கும். இதே மாதிரி இங்கே கோஸ் மாதிரியே இதை வந்து வெங்காயத்தை இப்படி பிடிச்சி போட்டு தான் இருக்கணுங்க. இப்படி கோஸ் கோஸ் எப்படி இலைய இலைய பிடிச்சோம், அதே மாதிரி இப்படி வேற பிடிச்சும் இருக்கணும் பார்த்தீங்களா. மாதிரி இப்படி இப்படி அடுத்து நம்ம நீளமாக போடக்கூடாதுங்க, இப்படி சேப்பை இப்படி போடுவோம் பார்த்தீங்களா. அதை இப்படி அப்படி பிரித்து பிரித்து இப்படி வச்சுக்க மாற்றிக்கலாம். கோஸுக்கு இந்தளவு வெங்காயம் போதுங்க, மிளகாய் வந்து பச்சை மிளகாய் இவ்வளோ போதும். இது நம்ம பச்சை மிளகாய் நார்மலாக எடுத்துக்கலாங்க, எப்படியாவது மாற்றிக்கலாம். நம்ம வந்து காரத்தை இந்த மாதிரி ஓடணுங்க. இங்கே இந்த மிளகாயெல்லாம் பார்த்தீங்க எப்படி இருக்குதுன்னு, நம்ம ஊர் மிளகாயாட்ட இல்லைங்கிறது. அது எப்படியே எடுத்துக்கலாங்க, இப்படி போட்டுக்கலாம். வளச்சட்டி வச்சாச்சுங்க, எண்ணெயை கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிதுங்க. கடுகு இவ்வளோ போடும் இல்லைங்களா, நல்லா பொறுத்து வெங்காயம் வெங்காயம் மிளகாய் போட்டாச்சு. நல்லா மனம் குறைஞ்சது வந்து நல்லா கருங்க அப்படியே பொன்னரமாக வரணும். வடச்சிட்டுங்களா, இப்படி வணங்கும் இல்லைங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டோம் சரிங்களா. நம்ம போடணும் ஃபுல்லாக தண்ணி வடிச்சு, தண்ணி சுத்தமாக வடிச்சு வச்சுருவோம். கழுவி சுத்தமாக தண்ணி வடிச்சதுக்குல நாம் வந்து சால் சுத்தம் போடுறோம். இருக்கு கல் போட்டோம்னா கரையாது. சால் சுத்தம் பெரிய அவர்தான் தொடங்க
நான் ரசம் வைக்கிற கலவாங்க இதுக்குள்ள போட போறது இல்லை.
நல்லா மணம் குறிஞ்சி போட்டு வணக்கணும்னா இது கருவேப்பிலை எல்லாமே சேர்ந்து உப்பு கலந்து நல்லா இருக்குங்க. கொஞ்சம் இணைக்கிறோம். சரி கோஸ் பார்க்கலாங்க. நீ பார்ப்போம். ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பாருங்க, எவ்வளவு தேங்காய் போடாம சாப்பிடலாங்க. இது நம்ம வெறும் இதுமோ தேங்காயில நல்லா இருக்கும் சாப்பிடறது. நம்ம தேங்காயும் போட்டுக்கலாங்க. நம்மளுக்கு எப்படியும் பிடிச்ச மாதிரி குழந்தைகளுக்கு தேங்காயும் போடணுங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நான் வந்து இந்த நம்ம ஊர் எந்த ஊரில் வந்து நான் பொண்ணு நல்லா சாப்பிடணும் ஊர் செஞ்சுட்டு இருக்கேன். அப்படிங்க. அவ்வளோதாங்க. நீ அவ்வளோதாங்க. நீ அப்படியே முடிச்சு முடியாங்க. நான் அப்படியாச்சுங்க சொல்லேன். நம்ம நீ இதை ஆஃப் பண்ணிடலாங்க. இதை ஆஃப் பண்ணிட்டு மறைச்சிடலாம். நல்லா ஆறணுங்க. நல்லா ஆறும் தான் அரைக்க முடியுது. நம்ம நைஸாக அரைக்கணும். கிரீம் வந்து உங்களுக்கு நான் அரைச்சிட்டு உங்களுக்கு பார்த்தேன். நல்லா அரிசிக்குது. நல்லா ஆறி வச்சுக்குது. மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். கிரீம் நல்லா கொஞ்சம் உப்பு போட்டாச்சுங்க. எல்லாமே போட்டாச்சுங்களா. உப்பு நம்ம கடைசியில் அரைச்சி போட்டு தாளிக்கிற போது தான் எவ்வளோ பார்த்துக்கோணுங்க. நாம இது வந்து நைஸாக அரைக்கணுங்க. வரும் ஒரே நிமிஷம் தண்ணி வந்து இதே கொஞ்சம் நிறைய தண்ணி தண்ணி போய் இதே வரும். இது மறைச்சிட்டு பத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி நம்ம மறைச்சிக்கலாங்க. சரி சரிங்களா. அது இந்தளவு வரைக்கும் அதிகமாக இன்னுமே தண்ணி ஊற்றலாம். என்ன கெட்டியாக இருக்காது. இன்னும் கொஞ்சம் தண்ணிமா இருக்கும். அப்படித்தான் நல்லா பிடிக்கும். நம்ம கடை நம்ம கடையில் இருக்கிற பசங்க ஏன்னா ஒரு மாதத்துக்கா சளி பிடிச்சதுன்னா அக்கா செஞ்சு கொடுங்க கூட பெரிய குண்டானதே வச்சு பார்த்தா குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து குடிச்சு பார்த்தா கேட்பாங்க அங்கெல்லாம் கேட்குறீங்களான்னு. கடுகு வந்து இந்தாலும் போடணும். கடுகு நம்ம ஊர் சின்ன வெங்காயம் இருந்தாங்க. நம்ம மொட்டு மொட்டா தொளிச்சு பருப்பு அம்பத்தில் கொட்டி போடலாங்க. அப்புறம் பச்சை மிளகாய் சின்ன ரெண்டு மிளகாய் போட்டுருந்தது இதில் கருவேப்பிலை வெங்காயம் அவ்வளோதான் இருந்ததுல. வேற ஒன்றும் இல்லை. கடுகு சொல்லுங்க. இது சின்ன சின்ன குட்டி குட்டி வெங்காயம் பொழிச்சுதா அப்படியே உரிச்சு நம்ம அப்படியே பற்றி கொஞ்சம் உள்ள ஓட்டு வாங்கி ரத்தம் ஊற்றி சாப்பிட்டா அதெல்லாம் சாப்பிட்றது. வெங்காயம் போட்டு நல்லா இருக்குது. இதெல்லாம் பெரிய வெங்காயம் தருவீங்க. சின்ன வெங்காயம் நம்ம ஊர் செய்வாங்க. ஒரு வணிகாச்சுங்க. ஒரு வணிகாச்சு ஊற்றலாம். வந்து நல்லா பொங்கு வந்து பொங்கு வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் இறக்கணும் அடுப்பேன். அப்புறம் தான் நம்ம இறக்கணும். இறக்குற போது நம்ம சின்ன இத்தனை பச்சை தண்ணி ஊற்றி இறக்கி வைக்கணுங்க. அதில் எந்த ரசத்தையுமே நம்ம பச்சை தண்ணி ஊற்றி இறக்கி வைக்கணும். அப்போ நல்லா டேஸ்ட்டாக சாப்பாடுங்கனால வந்து சட்டியில் வடிக்கிற சாப்பாடு நான் எது மாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பாடு ஆனால் அஞ்சு நிமிஷம் இருக்கணும். கருவேப்பிலை ரெடி ஆயிடுச்சுங்க. அதை பார்த்தீங்கன்னா அது தண்ணி கொஞ்சம் நோடு ஊற்றி தான் ஆஃப் பண்ணணும்.
கருவேப்பில ரசங்க மட்டன் குழம்பு அருமையா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. குடிச்சு பாருங்க, எல்லாம் டேஸ்ட் பாருங்க. சாப்பிடுங்க, சும்மா சாப்பிடுங்க. சும்மா இல்ல, நிஜமாவே தான் சூப்பரா இருக்கு. எப்படியோ வீடியோல பேசிட்டீங்க. சாப்பிட்டா சொல்லுங்க பாக்கலாம், நல்லா இருக்கலாம். நீங்க எடுத்தீங்க எப்படிங்க பாருக்க, ரொம்ப சூப்பரா இருக்கப்பா, அருமையா இருக்கு. அப்புறம் அம்மா சமையல்னா சும்மாவா? உங்களுக்கு எப்படி பா சொல்லுங்க, சூப்பரா இருக்கு. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் அம்மா வந்து கருவேப்பிலை ரசம் வைப்பாங்க. நான் வந்து ஊரில் இருக்கப்ப சாப்பிட்ருக்கேன், பட் நான் வந்து இங்கே ட்ரை பண்ணதில்லை. இனி கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். அவ்வளோ நல்லா இருந்தது டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் கூடவே வந்து முட்டைக்கோஸ் பொரியல் வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க. இது எப்படின்னா ஒரு ஹாஃப் பாயில் மாதிரி அரவே காட்டில் எடுத்து அப்படி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு ஈவினிங் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் செஞ்சு கொண்டு போகலாம் அப்படின்ட்டு குலாப் ஜாமுன் செஞ்சிட்ருக்கேன். ஜீராலாம் காய்ச்சி வச்சாச்சு. இப்போ சைடில் வந்து குலாப் ஜாமுன் சுட்டு போட்டுட்டு எடுத்துகிட்டு அப்படியே ஈவினிங் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகலான்ட்டு. ஸோ போயிட்டு வர்றதுக்கு நைட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தாங்க அந்த அன்னைக்கு போச்சு. உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.